வணக்கம் மாணவர்களே, இன்றைய இந்த பொழுதிலே ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்று பாடப்பரப்பில் ஒல்லாந்தர் ஆட்சி காலம் தொடர்பான விடயங்களை உங்களோடு உரையாட இருக்கிறோம். யாழ்ப்பாண மன்னர் காலத்தை தொடர்ந்து ஐரோப்பியருடைய வருகை போத்துக்கேயரது பிரவேசத்தோடு ஆரம்பமானது. போத்துக்கேயரின் ஆட்சி காலம் மிக குறுகிய காலப்பகுதி வரை தமிழர் பகுதிகளில் நிலை பெற்றிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். இந்த பின்னணியிலே ஒல்லாந்தர் ஆட்சி காலம் போர்த்துக்கேயரை தொடர்ந்து நிலை பெற்றது. அக்கால பிறப்பிலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் தொடர்பாக இந்த பகுதியிலே நாம் உரையாடுகிறோம். மாணவர்களே, இப்போது நாம் ஒல்லாந்தர் கால அரசியல் சமூக பின்னணி பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். ஒல்லாந்தர்கள் போத்துக்கேயரை விரட்டி தமது அதிகாரத்தை ஈழத்தீவிலே நிலைநிறுத்தினர். அவர்கள் 1638 மட்டக்கிழப்பையும், 39 திருகோணமலையையும், 1658 யாழ்ப்பாணத்தையும் கைப்பற்றினர். வர்த்தக நலன்களை முதன்மை கொள்வதில் அவர்கள் அதிக சிரத்தை எடுத்தனர். புரட்டஸ்தாந்து சமய பின்னணி கொண்டவர்கள் ஒல்லாந்தர்கள். அவர்களது ஆளுகை காலம் நீடித்து நிலவியது. கத்தோலிக்க சமயத்தவர் ஒல்லாந்தரால் அதிகளவு நெருக்கடிக்குள்ளாகினர். சைவ சமயத்தைச் சார்ந்தவர்களும் ஆரம்பத்தில் நெருக்கடிகளை எதிர்கொண்டனர். அதேபோலவே இஸ்லாமியர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர். அக்கால பகுதியிலே சுதேசிகள் ஓரளவு செயற்படுவதற்கான சூழ்நிலை நிலவிய பின்னணியில் கணிசமான இலக்கியங்கள் அக்கால பகுதியிலே தோற்றம் பெற்றன. ஒல்லாந்தர் காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் தொடர்பான ஒரு பார்வையை இப்போது நாம் கவனம் கொள்வோம். ஒல்லாந்தர் காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களில் அதிகளவு சமயம் சார்ந்த இலக்கியங்கள் எழுச்சி பெற்றுள்ளன. அதேவேளை சமயம் சாராத இலக்கியங்கள் பலவற்றையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த வரிசையிலே புராண இலக்கியங்கள் முதலாவது நோக்கத்தகுந்தவை. சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம் இவற்றை எழுதியவர் வரத பண்டிதர். தேவ அருள் வேத புராணம் என்ற ஒரு கத்தோலிக்க புராணம் யாக்கோமே கொன்சால்வெஸ் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. ஜோசப் புராணத்தை குழங்கி தம்பிரான் எழுதியிருக்கிறார். வலவீசு புராணம் முத்துக்குமாரர் பாடியது. அந்தாதி இலக்கிய வடிவத்தை தழுவியதாக மறைசை அந்தாதி, கல்வளை அந்தாதி ஆகியவற்றை நல்லூர் சின்னத்தம்பி புலவர் பாடியிருக்கிறார். புலியூர் அந்தாதியை மாதகல் மயில்வாகன புலவர் எழுதியிருக்கிறார். ஒல்லாந்தர் காலத்திலே தோற்றம் பெற்ற தூது இலக்கியங்கள் கிள்ளிவிடு தூது பரத பண்டிதர் பாடியது. பஞ்சவண்ண தூது இலக்கியத்தை இணுவில் சின்னத்தம்பி புலவர் எழுதியிருக்கிறார். கோவை இலக்கியம் என்ற வகையிலே நல்லூர் சின்னத்தம்பி புலவர் கரவுவேலன் கோவையை படைத்திருக்கிறார். பொதுமக்கள் இலக்கிய வடிவங்களில் ஒன்றான பள்ளி இலக்கியம் தண்டிகை கனகராயன் பள்ளு மாவை சின்னக்குட்டி புலவரால் எழுதப்பெற்றது. பராளாய் விநாயகர் பள்ளு நல்லூர் சின்னத்தம்பி புலவரால் படைக்கப்பெற்றது. காவிய இலக்கியம் திருச்செல்வர் காவியம் பூலோகசிங்க முதலியார் எழுதியது. கஞ்சன் காவியம் முத்துக்குமாரர் பாடியது. பொதுமக்கள் இலக்கிய வடிவத்தில் ஒன்றான அம்மானை திருச்செல்வர் அம்மானை பூலோகசிங்க முதலியாரது. வைத்தியம் என்ற வகையிலே அமுதாகரம் வரத பண்டிதர் விஷக்கடி வைத்திய நூலாக அமுதாகரத்தை படைத்திருக்கிறார். சோதிடம் என்ற வகையில் சந்தான தீவிகை ராமலிங்க முனிவர் பாடியது. வரலாற்று இலக்கியம் என்ற வகையில் யாழ்ப்பாண வைபவ மாலை மாதகல் மயில்வாகன புலவர் இதனை எழுதியிருக்கிறார். ஒல்லாந்தர் காலத்திலே பெருமளவான நாடக பிரதிகள் தோன்றியுள்ளன. அனுருத்திரன் நாடகம் இனிவில் சின்னத்தம்பி புலவர் பாடியது. வாழபிமன் நாடகம், அலங்கார ரூபன் நாடகம், அதிரூபவதி நாடகம், மலையநந்தினி நாடகம் என்பன கணபதி ஐயரால் இயற்றப்பெற்றுள்ளன. நாடக இலக்கியங்கள் வரிசையிலே அடுத்து மூவிராசாக்கள் நாடகம். மன்னால் லோரன்ஸ் புலவர் மூவிராசாக்கள் நாடகத்தை எழுதியிருக்கிறார். மாதகள் மயில்வாகன புலவர் ஞான அலங்கார ரூபன் நாடகம் என்ற இலக்கியத்தை படைத்திருக்கிறார். கோவலன் நாடகம், நொண்டி நாடகம் முதலானவை இனிவில் சின்னத்தம்பி புலவரால் எழுதப்பட்டன. அடுத்து
பதிக இலக்கிய வடிவம். மாணவர்களே, அக்கால பகுதியிலே தோற்றம் பெற்ற பதிக இலக்கியமாக இணுவில் சிவகாமி அம்மை பதிகம் என்ற இலக்கியத்தை இணுவில் சின்னத்தம்பி புலவர் எழுதியிருக்கிறார். தசவாக்கிய விளக்க பதிகம், இரட்சக பதிகம் பிரான்சு பிள்ளை என்பவரால் படைக்கப்பட்டிருக்கிறது. குறவஞ்சி இலக்கிய வடிவத்தை அடிப்படையாக கொண்டு பிலிப் டி மெல்லோ பாதிரியார் மருதப்ப குறவஞ்சி என்ற இலக்கியத்தை படைத்திருக்கிறார். பிள்ளைத்தமிழ் இலக்கிய வடிவத்தை தழுவியதாக சிவகாமி அம்மை பிள்ளைத்தமிழ் இணுவில் சின்னத்தம்பி புலவரால் எழுதப்பட்டுள்ளது. மணிமாலை வடிவத்தை அடிப்படையாக கொண்டு அரியாலை சித்தி விநாயகர் திருவிரட்டை மணிமாலை கூழங்கி தம்பிரானால் இயற்றப்பட்டுள்ளது. அடுத்ததாக யாத்திரை. யாத்திரை அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு மாதகல் மயில்வாகன புலவர் இங்கிருந்து காசிக்கு தான் யாத்திரை சென்ற அனுபவத்தை காசி யாத்திரை விளக்கம் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த நூல் இன்று கைகெட்டவில்லை. இலக்கணம் என்பதை மையமாக கொண்டு நோக்கின் நன்னூல் இலக்கண நூலுக்கு உரையினை கூழங்கை தம்பிரான் இக்கால பகுதியிலே எழுதியிருக்கிறார். ஊஞ்சல் இலக்கிய வடிவம் என்பதில் வட்டுக்கோட்டை பிட்டியம்பதி பத்ரகாளியம்மை ஊஞ்சல் கணபதி ஐயரால் எழுதப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய ஊஞ்சல் இணுவில் சின்னத்தம்பி புலவர் அதனை எழுதியிருக்கிறார். பவனிக்காதல் என்ற வகையிலே வெறுகல் சித்திரவேலாயுதர் காதல் வீரக்கோன் முதலியாரால் படைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒல்லாந்தர் காலத்திலே தோற்றம் பெற்ற ஏனைய கிறிஸ்தவ இலக்கியங்கள் பற்றி கவனம் செலுத்துவோம். சத்தியத்தின் செயம், தேவ பிரசையின் திருக்கதை, ஞான உணர்ச்சி, வியாகுல பிரசங்கம், புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட பல இலக்கியங்கள் இக்கால பகுதியிலே தோற்றம் பெற்றிருப்பதை இனங்காண முடிகிறது. அன்பான மாணவர்களே, இப்போது நாம் இலக்கியங்கள் தொடர்பான சுருக்கமான குறிப்புகள் சிலவற்றை இங்கு இணைந்து கற்றுக்கொள்வோம். அந்த வரிசையிலே ஒல்லாந்தர் காலத்திலே தோற்றம் பெற்ற திருச்செல்வர் காவியம் பற்றிய அறிமுகம். திருச்செல்வர் காவியம் பூலகசிங்க முதலியாரால் படைக்கப்பட்டது. இலத்துக்கு அப்பாற்பட்ட கதை களத்தை பேசுகிறது இக்காப்பியம். சிந்து தேசத்திலே கிபி 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அவிநேர் என்ற அரசனது மகனான திருச்செல்வராயனது கதையினை இந்த காப்பியம் விவரிக்கிறது. தமிழ் காப்பிய மரபை தழுவியதாக நாட்டுப்படலம் முதல் திருச்செல்வன் கதிபெறும் படலம் ஈறாக 24 படலங்களையும் 1947 விருத்தப்பாக்களையும் கொண்டு இந்த இலக்கியம் தோற்றம் பெற்றிருக்கிறது. திருச்செல்வர் காவியத்தில் இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு, செய்யுள்களில் திருக்குறள் உள்ளிட்ட பழந்தமிழ் இலக்கியங்களின் பாதிப்பு கலந்திருப்பதாக ஏனைய சமயங்கள் தொடர்பான விமர்சனங்களையும் கிறிஸ்தவ சமய நடைமுறைகளையும் குறித்து பல்வேறு விடயங்கள் காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன. திருச்செல்வர் அம்மானை பூலகசிங்க முதலியாரால் பாடப்பெற்றது. இதுவும் திருச்செல்வர் காவியத்தின் கதையை அடிப்படையாக கொண்டதே. சிந்து தேசத்தில் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவிநேர் என்ற அரசனது மகனான திருச்செல்வராயனது கதையை எளிமையாக விவரிக்கிறது. சாதாரண மக்களது புரிதலுக்கு ஏற்ற அம்மானை வடிவத்தில் இந்த இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கிறது. காவியத்தோடு ஒப்பிடுகிற போது எளிமையான விவரிப்பாக வாசிப்பதற்கு இயல்பான மொழிநடையை தழுவியதாக அம்மானை இலக்கியம் அமைந்துள்ளமை கிறிஸ்தவ இலக்கியங்களில் வியாகுல பிரசங்கம், கத்தோலிக்க சமயத்தை தழுவியதாக யாக்கோமே கொன்சால்வெஸ் அவர்களால் படைக்கப்பட்டது வியாகுல பிரசங்கம். மனிதர்களின் இடையற்றத்துக்காக இயேசுபிரான் அனுபவித்த பாடுகளின் வரலாறாக வியாகுல பிரசங்கம் அமைந்திருக்கிறது. 9 பிரசங்கங்கள் இந்த இலக்கியங்களில் அடையாளம் பெற்றுள்ளன. எளிமையான உணர்வு பூர்வமான சம்பவ விவரிப்புகளாக இந்த இலக்கியத்தின் போக்குகள் நீள்கின்றன. கிறிஸ்தவர்களை விழித்து அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் வண்ணம் இந்த இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கிறது. பேச்சு வழக்கும் வட சொற்கலப்பும் நிறைந்திருக்கின்றமை மற்றுமோர் அம்சமாகும்.
யோசேப்பு புராணம். மெல்லோ பாதிரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க கூழங்கி தம்பிரானால் எழுத பெற்றது யோசேப்பு புராணம். ஜேசு பிரானின் வளர்ப்பு தந்தையின் பேரில் இந்த இலக்கியம் எழுந்துள்ளது. 21 காண்டங்களையும் 1023 விருத்தப்பாக்களையும் கொண்டுள்ளது. இன்று 5 செய்யுள்கள் மட்டுமே கிடைக்கப்பெற்றுள்ளமை வருத்தத்துக்குரியது. யாழ்ப்பாண வைபவ மாலை மாதகல் மயில்வாகன புலவர் இயற்றிய வரலாற்று நூலாக யாழ்ப்பாண வைபவ மாலை திகழ்கிறது. ராசமுறை, வையாபாடல், கைலாய மாலை, பரராசசேகர நூலா ஆகிய இலக்கியங்களை தழுவியதாக யாழ்ப்பாண வைபவ மாலையின் தோற்றம் நிகழ்ந்திருக்கிறது. உரைநடையிலே வரலாறை விவரிக்கின்ற இந்த நூல் கன்ன பரம்பரை கதைகளின் செல்வாக்குட்பட்டதாகவும் திகழ்கிறது. சம்பவங்களினூடாக எளிமையான மொழியிலே வரலாற்று விடயங்களை விவரித்து செல்லுகின்ற மயில்வாகன புலவரின் பாங்கு தனித்துவமானது. தண்டிகை கனகராயன் பள்ளு. மாவை சின்னக்குட்டி புலவர் எழுதிய பள்ளி இலக்கியம் தண்டிகை கனகராயன் பள்ளாகும். பிரபுத்துவத்தை நிலைப்படுத்துகின்ற நோக்கிலே பரந்த பொருளுடையதாக தண்டிகை கனகராயன் பள்ளு அமைய பெற்றிருக்கிறது. தண்டிகை கனகராயன் பேரில் எழுந்த இந்த பள்ளி இலக்கியம் கனகராயன் வழிவந்த கனகநாயக முதலியையும் அவரது உறவினர்களையும் சிறப்பித்து பாடியிருக்கிறது. 153 செய்யுள்கள் இன்று கிடைக்கப்பெற்றுள்ளன. காரைக்காலின் சிறப்பு வடகாரை தென்காரை தலைவியரால் கூறப்பட்டுள்ளன. கனகநாயக முதலியின் பெருமையும் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களின் ஆற்றலும் அவர்களது பரம்பரை பெருமையூடாக விவரிக்கப்பட்டிருப்பதே இலக்கியத்தின் தனித்துவம். அடிநிலை மக்களது வாழ்வியல் இணைய பெற்றதாகவும் சிருங்கார ரசம் உடையதாகவும் அமைந்துள்ளமை முக்கியமானது. பராளாய் விநாயகர் பள்ளு. நல்லூர் சின்னத்தம்பி புலவரால் பாடப்பெற்ற இந்த இலக்கியம் சுழிபுரத்திலே அமைய பெற்றுள்ள பராளாய் விநாயகர் தலத்தினை அடிப்படையாக கொண்டது. 130 செய்யுள்கள் கொண்ட இந்த இலக்கியத்தில் ஈழமண்டலப்பள்ளி, சோழமண்டலப்பள்ளி என்ற இரண்டு தலைவியர் தத்தம் பிரதேசங்களின் சிறப்புகளை சிலாகித்து பாடுகின்றனர். பொதுமக்களின் சமூக பண்பாட்டு அம்சங்கள் பதிவாகியுள்ளன. தொழில்களத்தை, நம்பிக்கைகளை, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு வகையான இடர்பாடுகளை, அவர்களது மகிழ்வான தருணங்களை இந்த இலக்கியம் பதிவாக்கியிருக்கிறது. சிருங்கார ரசம் உடைய பள்ளு இலக்கியமாக பராளாய் விநாயகர் பள்ளு. அந்தாதி இலக்கிய வரிசையிலே மறைசை அந்தாதி. நல்லூர் சின்னத்தம்பி புலவர் பாடிய இலக்கியம் மறைசை அந்தாதி. மாணவர்களே, இந்த இலக்கியம் ஈழத்துக்கு அப்பாற்பட்ட தலத்தை விவரிக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே திருமறை காட்டில் உறைந்திருக்கும் சிவனை மையப்படுத்தி பாடுகிறது. சிவனது அருட்பெருமை, அடியவர்களின் பக்தி அனுபவம், புராண இதிகாச கதை பின்னல் நிறைந்த இந்த அந்தாதி இலக்கியம் திரிபு என்னும் சொல்லணியில் அமைந்திருக்கிறது. நூற்றந்தாதி என்ற வகையில் முக்கியம் பெறுகிறது. அந்தாதி இலக்கியங்களின் வரிசையில் அடுத்து கல்வளை அந்தாதி. நல்லூர் சின்னத்தம்பி புலவரால் பாடப்பெற்றது. யமகம் மடக்கு என்ற சொல்லணி அமைய பெற்றது. 100 செய்யுள்களை கொண்டது. யாழ்ப்பாணத்திலே சண்டிலிப்பாய் பிரதேசத்தில் அமைய பெற்ற கல்வளை விநாயக தலத்தை போற்றி உரைப்பது. தலச்சிறப்பு, அருட்பெருமை, புராண இதிகாச பின்னணிகள், வரலாற்று விடயங்கள் இணைய பெற்ற இலக்கியமாக கல்வளை அந்தாதி திகழ்கிறது. புலியூர் அந்தாதி. மாதகல் மயில்வாகன புலவரால் பாடப்பெற்றது. சிதம்பரத்திலே உள்ள சிவனின் பெருமையை விவரிக்கும் அந்தாதி இலக்கியம் 105 எனவும் யமக அந்தாதி எனவும் குறிப்பிடப்படுகிறது. புத்திக்கு உறும் பசும் தேனமுதாம் புலியூர் என்று புலியூரார் சிறப்பிக்கப்படுகிறார். சிவராத்திரி புராணம் பரத பண்டிதரால் பாடப்பெற்றது. 9 சருக்கங்களையும் 691 செய்யுள்களையும் கொண்டது. சிவராத்திரி விரதத்தினை கடைப்பிடிக்க வேண்டிய முறை பற்றியும் விரதம் நோட்பதனால் கிடைக்கப்பெறும் நன்மைகளையும் இப்புராணம்
எடுத்து காட்டுகிறது. தலப்பெருமைகள் என்ற வகையிலே இந்திய பெருந்தலங்கள் பலவற்றின் சிறப்புகளை வரதபண்டிதர் எடுத்து காட்டுகிறார். விரதம் இருந்து அருள் பெற்ற சுகுமாரன், குபேரன் உள்ளிட்டோரின் கதைகளை ஆதாரப்படுத்துகிறார். இந்த புராண இலக்கியம் வடமொழி செல்வாக்கு தழுவியதாக அமைந்துள்ளது. ஏகாதசி புராணம் வரத பண்டிதரால் பாடப்பெற்ற மற்றொரு புராணம் ஏகாதசி புராணம். ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. விரதத்தை அனுஷ்டித்தோர் பற்றிய விடயங்கள், விரதத்தை நோக்கும் முறை இங்கு முன்வைக்கப்பட்டுள்ளன. மூன்று சர்க்கங்களையும் 258 செய்யுள்களையும் உள்ளடக்கியது. கருட புராணம், வாயு புராணம் உள்ளிட்ட பல புராணங்களை ஆதாரமாக கொண்டு ஏகாதசி புராணம் எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சவண்ண தூது. இனிவில் சின்னத்தம்பி புலவர் பாடிய இலக்கியம் பஞ்சவண்ண தூதா? கைலாயநாதன் வீதி உலா வருகிறான். சந்திரமோகினி அவனை அடைய வேண்டும் என்று அவா கொள்கிறாள். வெண்ணிலா, தென்றல், கிளி, அன்னம், தோழி என்பன தூது பொருளாயின. கைலாயநாதனை இளந்தாரி என்றும் குறிப்பிடுவர். அகவல், விருத்தப்பா, கலிப்பா முதலான பா வடிய வடிவங்களால் இவ்விலக்கியம் அமைய பெற்றிருக்கிறது. அகப்பொருள் அம்சங்கள் விரவ பெற்றது என்ற வகையிலும் பஞ்சவண்ண தூது இலக்கியம் சிறப்புக்குரியது. கிள்ளை விடுதூது. வரத பண்டிதர் பாடிய தூது இலக்கியம் கிள்ளை விடுதூதாகும். காங்கேசந்துறையிலே அமைய பெற்றுள்ள கண்ணியவலை பகுதியில் உள்ள குருநாத சுவாமி மீது கிள்ளை விடுதூது பாடப்பெற்றுள்ளது. குருநாத சுவாமியின் சிறப்பும் கிளியை தூதுவிடும் அம்சமும் இங்கு முக்கியமானது. 216 கன்னிகளால் அமைய பெற்றது. யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள ஊர்கள், தொழில்சார் விடயங்கள், மக்களது சமூக பண்பாட்டு அம்சங்கள் தூது இலக்கியத்தில் முக்கியம் பெற்றுள்ளன. ஒல்லாந்தர் காலத்திலே தோற்றம் பெற்ற பிஷக்கடி வைத்திய நூலாக திகழ்வது அமுதாகரமாகும். பரத பண்டிதர் இந்த நூலை இயற்றியிருக்கிறார். 324 செய்யுள்கள் இடம்பெற்றுள்ளன. குறியீட்டு மொழியை கையாண்டு சமய கருத்துக்களை இணைத்து மருத்துவ விடயங்களை மக்கள் முன்னிலையிலே கவனம் கொள்ளச் செய்தமை அமுதாகரத்தின் முக்கியமான சிறப்பாகும். அராலி ராமலிங்க முனிவர் எழுதியது சந்தான தீபிகை என்ற சோதிட நூலாகும். இந்நூல் வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கடவுள் வாழ்த்து உள்ளடங்களாக 120 செய்யுள்களால் அமைய பெற்றது. சந்தான விருத்தியின் பலன்கள், பேண வேண்டிய நடைமுறைகள் என பல குறிப்புகளை இந்நூலில் நாம் இனங்காண முடியும்.